நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருவது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். வாருங்கள். விபத்துக்கும் நம்பிக்கை துரோகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். விபத்து எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் நம்பிக்கை துரோகம் நமக்கு நன்கு பழகப்பட்ட நபரால் மட்டுமே நடக்கக்கூடியது. அவர்கள் காதலியாகவோ காதலனாகவோ கணவனோ மனைவியாக கூட இருக்கலாம். நம் வாழ்வின் சுகம் துக்கம் மகிழ்ச்சி என அனைத்து பரிணாமங்களிலும் பங்கேற்றிருந்த அந்த நபர் திடீரென நம்பிக்கை துரோகம் செய்யும் போது நமக்கு அந்த நொடியில் என்ன செய்வதென்று தெரியாது. அப்போதுதான் நமக்குள் இருக்கும் உச்சபட்ச கோபம் வலி அதிர்ச்சி எல்லாம் ஒரு சேர வெளிப்படும். நம் வாழ்க்கை மீதான ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இழந்து ஒரு நிர்கதியான சூழலுக்கு தள்ளப்படுவோம். அந்த நிகழ்வை கடப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். அப்போதுதான் இருவரும் ஒன்றாக இருந்த காலங்களில் நடந்த அத்தனை அழகான விஷயங்களும் நம் கண்முன்னே வந்து செல்லும். அந்த அழகிய தருணங்கள் மீண்டும் வராதா என்ற ஒருவித ஏக்கமும் நமக்குள் உருவாகும். இத்தகைய சூழலை எதிர்கொள்வதற்கு அல்லது சமாளிப்பதற்கு ஒரு சில விஷயங்களை கடைபிடித்தால் நிச்சயமாக கடினமாக சூழலில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாம். துரோகங்களிலே சிறந்தது நம்பிக்கை துரோகம். அதை நமக்கு அன்பானவர்கள்தான் சிறப்பாக செய்வார்கள். நம்மை வேண்டாம் என முடிவெடுத்த உறவுகளை நமக்கு வேண்டும் என நாம் முடிவெடுப்பது பைத்தியக்காரத்தனம். காரணம், உண்மை உறவுகளாக இருந்தால் நம்மை வேண்டாம் என முடிவெடுக்க முயற்சி கூட செய்திருக்க மாட்டார்கள். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்பிய உறவிடம் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர். அதே நம்பிக்கையே துரோகத்தால் வீழ்த்தப்படுவீர்கள் நீங்களும். வாழ்வின் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள்தான் உங்களை முளைக்க செய்தவர்கள். மரணத்தை விட கொடியது நம்பிக்கை துரோகம். எப்பொழுது அதிக நம்பிக்கை வைக்கப்படுகிறதோ அப்பொழுதே துரோகம் துளிர்விட ஆரம்பித்து விடுகிறது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒரு நபரை நம்பியதற்கு கிடைத்த தண்டனையாகும். ஏமாத்தி விட்டார்கள் என்பதை விட நம்மை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் அதிகம் வலியெடுக்கும். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பே கிடைக்காத ஒரே தவறு துரோகம். நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள் என்று நீங்கள் உணர்ந்தால் அதிலிருந்து நீங்கள் எப்படி மீள்வது? எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால். அனைத்து துன்பத்திற்கும் மனமே காரணம். யாரோ உன்னை புறக்கணித்து விட்டதாக ஏன் கருதுகிறாய்? யார் உன்னை புறக்கணித்தால் என்ன? இந்த பிரபஞ்சமும் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா? இயற்கை உன்னை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் அந்த இறைவனை நீ மறந்து மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே. உண்மையில் புறக்கணிப்பு குறித்து சற்று ஆராய்ந்து பாரேன். அது மனதின் வேலைதான். உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு. ஏமாற்றம் என்பது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தினால் விளைவதாகும். அந்த மனப்பான்மையினால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய். பிறரை தாழ்வாக கருதும் போது நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய். உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் அவமானங்களை ஏமாற்றங்களை வலியை தருகிறது. உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் அவமானமும் ஏமாற்றங்களும் வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது. இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனையான நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில் இத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை. சிறு புல்லானாலும் சிறு பூச்சிகள் மிருகங்கள் மனிதனாக இருந்தாலும் இயற்கையில் சமமாகவே உள்ளன. ஆக இப்போது உனக்கு தேவை சம நோக்கு பார்வையாகும். உலகில் யார் உன்னை ஏமாற்றினால் என்ன, நம்பிக்கை துரோகம் செய்தால் என்ன? நீ பிறந்ததிலிருந்து இறக்கும் தருணம் வரை உன்னை கைவிடாத ஒரே ஒருவர் இறைவன் மட்டுமே. ஏன் நீ அவனை மறந்துவிட்டாய்? உன்னை இந்த உலகில் குழந்தையாக பார்க்கும் அந்த இறைவனை நீ நேசி அவன் மீது அன்பு செலுத்து. மற்றவர்களை நீ நம்பும் பொழுது நீ ஏமாற்றப்படுவாய், அவமானப்படுவாய், துக்கப்படுவாய், வேதனைப்படுவாய். நீ உன்னையே நினைக்கும் பொழுது உனக்கு நன்மை தரும். நீ மற்றவரை நினைக்கும் பொழுது உனக்கு மனவேதனை தரும். தினந்தோறும் இரவும் காலை இழந்தவுடன் தியான பயிற்சி செய்யுங்கள். 30 நிமிடமாவது காலை நேரங்களில் செய்து வந்தால் உன் மனம் மாற்றம் அடையும். ஒருவர் உன்னை ஏமாற்றி விட்டு செல்லும் பொழுது நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன்னை ஏமாற்றியதற்கு அவர்கள்தான் வேதனைப்பட வேண்டும்.
இறை வழிபாடு செய்யுங்கள், ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுங்கள். அதற்காகவே நம் இந்த உலகத்தில் நாம் வந்தோம். அதை விட்டு நாம் மற்ற வேலைகளை செய்யும் பொழுது துன்பத்தில் மாட்டிக்கொள்கின்றோம். இன்பத்தை தேடி சென்றால் நாம் துன்பத்தில் விழுவோம் என்பதை நீங்கள் உணருங்கள். இன்பத்தையும் தேட வேண்டாம், துன்பத்தையும் தேட வேண்டாம். இறைவனை தேடுங்கள், உங்கள் மனதில் அமைதி கிட்டும். எது உங்களை விட்டு செல்கிறதோ அதை விட உங்களுக்கு நன்றாக இன்னொன்று இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்பிக்கை துரோகத்தை பற்றியும் அதற்குண்டான தீர்வையும் பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்த்தோம். நன்றி.